அன்அகாடமி இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி டாப் 50 எடுக்கிற கோச்சிங் கொடுக்குறாங்க. எவ்ரி வெனஸ்டே நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண விருப்பவர்கள் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரெஃபரல் கோடு KAMARAJR காமராஜர் ரெஃபரல் கோடை போடுங்க சரிங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோன் சொல்லிட்டு குரூப் 2 தமிழ் வழி பாடம் பேட்ச் 3. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம். இப்போ இவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 10-15-20 ரூபான்ற வைக்கிருக்கும். 20 ரூபான்றது உங்களுடைய ஒரு நாளுடைய டீ செலவு தான் இல்லையா, அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணலாம், வெளியில் படிக்கலாம், எங்கே ஒன்றாலும் படிக்கலாம். ஆனால் இப்போ ரெகுலராக கிளாஸ் போஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆன்லைனில் எடுக்கிறாங்க, லைவ்லேயே நீங்கள் டவுட் கேட்கலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். அது பேர் வந்து ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் இருக்கும் அன்அகாடமின்னு சொல்லிட்டு. ஃப்ரீ வீடியோஸ் நிறைய இருக்குது. அன்லாக் பண்ணுறதுக்கு ரெஃபரல் கோடு KAMARAJR அதை போட்டு பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெங்கடேஷ் இந்தியன் பாலிட்டி, உமர் மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரி, விஜயானந்த் ஜியாகிரி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, மார்ஷல் மைக்கேல் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஞானவேல் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி, திவ்யா ஜனனி ஜென்ரல் சயின்ஸ், ராஜா கலியமுதன் எக்கனமி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, அப்துல் காதர் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, பூபதி ராஜா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் மீடியம் நோட்ஸும் தமிழில் கொடுப்பாங்க. கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நன்றி. வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் TNPSC ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டுருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் என்ன பார்க்குனா, டைப்ரைட்டிங் ஸ்டெனோ எக்ஸாம் எப்பொழுது, ஸோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் 18 ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க, தட்டச்சு தேர்வு எப்போது, வேதனையில் தேர்வர்கள், அதில் போய் பாருங்களேன். நியூஸ் 18 ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தாங்க. அந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். டோட் இருக்காங்க இல்லையா, டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க கண்ணில் படணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், கடைசியாக டைப்ரைட்டிங் எக்ஸாம் 2020 பிப்ரவரி மாதம் நடந்துச்சு. டைப்ரைட்டிங் ஸ்டெனோ எக்ஸாம் சிஓஏ எக்ஸாம் எல்லாமே அப்போ தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாதம் ஆக போதுங்க. 1.5 வருஷமாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டி கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு டைப்ரைட்டிங் ஸ்டெனோ எக்ஸாம்ன்றது ஒரு எக்ஸாம் வந்து அடுத்த எக்ஸாமுக்குள்ளே 6 மாதம் தான் கேப்பு. அந்த 6 மாதத்துக்குள்ளே எந்த கோர்ஸுக்காக அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் சீனியர் ஜூனியர், தமிழ் சீனியர் ஜூனியர், ஸ்டெனோ எக்ஸாம் எதுனாலும் சரி, எது பண்ணாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு 6 மாதம் போதும், அதுக்கு மேலே தேவையில்லைன்றது அவங்க ரூல்ஸ்லேயே இருக்குது சரிங்களா. அந்த 6 மாதம் தாண்டி இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா 18 மாதம் கிட்டத்தட்ட. அப்போ என்ன பண்ணாங்க, லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் ரிலீஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 மாதம் கழித்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. செப்டம்பர் 15 நினைக்கிறேன், 2020 செப்டம்பர் 15 எல்லோரும் என்ன பண்ணாங்க, ஸ்டெனோ ப்ராக்டிஸ் டைப் ப்ராக்டிஸ் எல்லாருமே போக ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா அடுத்த குரூப் 4 வரும்போது ஸ்டைப்பே வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு எல்லாமே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா யூஸ் ஆகுமே அப்படின்னு. அப்போ ஃபீஸ் கட்ட ஆரம்பித்தவங்க தான் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போதுங்க. 6 மாதத்துக்கான ஒரு கோர்ஸ் 6 மாதத்தில் முடிக்கலான்றது இந்த இடத்துல நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட 11 மாதம் ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து தேர்வு வந்த பாடு இல்லை, மாணவர்கள் வந்து ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க சரிங்களா. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய பேர் கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் கொஞ்சம் தூரமாக இருக்கும், ஒன்று சைக்கிளில் போவாங்க, டவுன் பஸ் ஏறி போவாங்க. அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைப் படிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டிலேருந்து கிளம்பி பஸ்ஸுக்காக உக்காந்து அதை பிடிச்சி அங்கே போய் டைப் படிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் டே அதிலே போயிடுங்க, ஹாஃப் டே ஒன் டே போயிடுது. இதில் 2 டைப் போனாங்கன்னா 1 டே போயிடும், அப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் அடிக்கிறாங்கன்ட்டு அப்படியே போயிடுங்க. ஒரு நடுவில் வந்து மிஸ்ஸுன்னு இருந்தால் அதில் கேப்பு. ஸோ இந்த அளவுக்கு வந்து மனவேதனையில் இருக்காங்க. அதாவது வந்து டைப்ரைட்டிங்கிறது ஒரு 3-4 நாள் கேப் விட்டு பாருங்களேன், ஒரு 10 செகண்ட் 1 நிமிஷம் பின்னாடி போயிடும், தப்புகள் வந்து சேர்த்து வர ஆரம்பிக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதம் வந்து லாக்டவுன் போட்டதால் என்னாச்சு, எல்லாருக்குமே ஸ்பீடு குறைஞ்சிருக்கும், நேரம் அதிகமாக இருக்கும், தப்பு அதிகமாக இருக்கும். இப்போ திரும்பி வந்து எல்லோரும் பிக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் பாருங்கள் இன்னும் வந்து டெக்னிக்கல் டோட் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருக்காங்க, ஒரு எக்ஸாம் வைக்க மாட்டுறாங்க. இவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே எக்ஸாம் டேட் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அப்போயே எக்ஸாம் வச்சுக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே கூட வச்சிருக்கலாம், அப்போயும் வைக்கல. இப்போயா இல்லைன்னா இப்போ லாக்டவுன் ரிலீஸ் பண்ண உடனே என்ன பண்ணிக்கலாம், டேட் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம். இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே தெரியும், எக்ஸாம் ஃபீஸ்ன்றது 2000 ரூபா 2500 ரூபா எல்லா இடத்துலையுமே தெரியும், ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியும். மாதம் மாதம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 ரூபா 600 ரூபா 700 ரூபா கட்டிட்டு தான் இருப்பாங்க. ஸ்டெனோ வந்து 900 ரூபா 1000 ரூபா வரைக்கும் கட்டிட்டுருக்காங்க சரிங்களா. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு எக்ஸாம் 6 மாதத்தில் முடிக்க வேண்டிய எக்ஸாமை இத்தனை மாதம் எடுத்துடிக்கும் போது எல்லாருக்குமே வந்து பண கஷ்டமும் இருக்கும். லாக்டவுனில் சில பேர் வந்து செல்ஃபாக அவங்களாம் ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க, சில பேர் வீட்டில் வாங்கி படிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து வெறுத்து போயிடுது சரிங்களா. அதனால் வந்து சீக்கிரமாக வந்து எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு கோரிக்கையும் வைங்க. முடிஞ்சால் சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் போடுங்க. நான் இந்த வீடியோ மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க விரும்புகிறேன் எல்லாருக்குமே, என்ன அப்படின்னா முடிஞ்சால் டோட்டுக்கு ஃபோன் பண்ணி உயிரை எடுங்க, தப்பாக சொல்லிட்டேன் மன்னிச்சிடுங்க. டோட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, எப்போ சார் எக்ஸாம் வைப்பீங்க அவங்க நம்ம நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறத வச்சு அவங்க சீக்கிரம் எக்ஸாம் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஆனால் என்ன சொன்னால் அவங்க டீசன்ட் பதில் தான் சொல்லுவாங்க, சார் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை பர்மிஷன் கேட்டிருக்கோம், அவங்க வந்து டேட் கொடுத்து நாங்கள் வச்சுருவோம்னு சொல்லுவாங்க, டீசன்ட் பதில் தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா
எலெக்ஷன் நடத்துகிறாங்க. இப்போ அடுத்து வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் எலெக்ஷன் நடத்த போகிறாங்களாம் மிச்சம் விட்டு எட்டு டிஸ்ட்ரிக்கும். ஆனால் வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்குலாம் இவங்களுக்கு நேரம் இல்லை. அதனால் வந்து ஒரு பணிவாகவும் கேட்குறேன் சரிங்களா, மன உளைச்சலையும் இருக்குது நிறைய பேருக்கு இருக்குது, பணிவாகவும் நான் கேட்குறேன், வேறு வழி இல்லை, காலில் கூட விழுந்துடுறோம், தயவுசெய்து எக்ஸாம் மட்டும் வச்சுருங்க. உங்களுக்கே தெரியும் இந்த டைப் ரைட்டிங் ஸ்டோனோ எக்ஸாம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு குரூப் 4 எக்ஸாமுக்கு. அதனால் வந்து சீக்கிரம் வச்சுருங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தேர்வுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம், தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இதை பதிவு பண்ணுங்கள். நம்ம ஒரு வீடியோவை போட்டு வீடியோ வைரலாக மேபி ரேடியன் பூபதி ராஜபூபதி சார் அவர் பார்த்தாலும் ஒரு வீடியோ போடலாம். மாதிரி கொஞ்சம் யூடியூபர்ஸ் யாராவது சப்போர்ட் பண்ண நினச்சாலும் ஒரு வீடியோ போடுங்க. சீக்கிரமாக டைப் எக்ஸாம் ஸ்டெனோ எக்ஸாம் வைக்காமல் சொல்லிட்டு எனக்காக ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு வீடியோ போடுங்க. எனக்காக மட்டும் இல்லை, டைப் எக்ஸாம் ஸ்டெனோ எக்ஸாம் போகிற எல்லாருக்காகவும் ஒரு வீடியோ வைங்க, ஒரு ரெக்வஸ்ட் வைங்க சரிங்களா, ரொம்ப நல்லதாக போகும். வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து டைப் எக்ஸாம் ஸ்டெனோ எக்ஸாம் போகிறவங்க இந்த வீடியோவை வைரலாக்குங்க, முடிஞ்சால் எனக்காக ஒரு ஷேர் பண்ணுங்கள். அது மேபி வந்து டோட்டில் இருக்க மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர் கண்ணை பட்டுச்சுன்னா ஏதோ ஒன்று பண்ணலாம் இல்லையா. உண்மையிலே யோசிச்சு பாருங்கண்ணே, ஆறு மாதத்தில் முடிக்க வேண்டிய கோர்ஸை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போயிட்டுருக்கோம், ஃபீஸ் கட்ட முடியாது நிறைய பேரால் சரிங்களா. அதுக்காக வந்து சீக்கிரம் பண்ணால் நல்லா இருக்குன்றது ஒரு ஆதங்கம் தான், வேறு எதுவும் கிடையாதுங்க சரிங்களா. நன்றி.